உதாரணத்துக்கு ஒரு மேயர் வந்து பாவம் நாலு பத்து அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு சம்பந்தமான முறையில நல்லா சம்பாதிப்பாரு. ஏன்னா இந்த ஜாதகத்தில் பாருங்க, பன்னெண்டு பாவத்துல எந்த பாவம் நல்லா இருக்கு சார்? ஒரு பத்தாவது வீட்டை காமிக்கிற பாவம் வந்து எட்டாவது வீடும் இருக்கு, ஆனா அது கூட பன்னெண்டும் வச்சிருக்கிறதால பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். ஆனா இது ரெண்டுத்தையும் இணைச்சு சொல்லும் போது எட்டாவது வீடும் நல்லா இருக்கு, மூணாவது வீடும் நல்லா இருக்குன்றதால இவர் கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறையில எதிர்மறையான வேலை செய்யக்கூடிய நபராகவும் இருக்கலாம். அதாவது லாக் உடைக்கிறது, அதாவது சீக்ரசி விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, அதாவது கிரிட்டிக்கல், அதாவது ஒரு எப்படி மத்தவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சார், அந்த மாதிரி அதான் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, மற்றவங்களால முடியாத வேலைங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்கிறது. எட்டாவது வீடுனா அதான் ஒண்ணு இல்லை, ஒரு பையனுக்கு எட்டு பன்னெண்டு சார். நானே நினைச்சேன்னா எட்டு பன்னெண்டு சரியா படிக்க மாட்டேன் தான் நினைச்சிருந்தேன். ஆனா பையன் பார்த்து எல்லாத்துலயும் நல்ல மார்க். இது எதெல்லாம் ஈஸியான சப்ஜெக்டோ மற்றவங்களுக்கு அதெல்லாம் இவனுக்கு கஷ்டமா இருக்கும். கணக்குல மட்டும் நல்ல மார்க் வாங்குறான், ஆனா எல்லாத்துலயும் பார்த்தா ரொம்ப மார்க் கம்மியான மார்க். அது காரணம் என்ன? கணக்கு தான் ரொம்ப கஷ்டங்கிறது பொதுவான விதி, எல்லாருக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விதி. ஆனா கணக்குல ஃபர்ஸ்ட் ரேங்க் வரான், எல்லா சப்ஜெக்ட்லும் வீக் ஆகிறான். இந்த மாதிரி இந்த எட்டு பன்னெண்டு பாத்தீங்கன்னா மிராக்கள் பாவம் சார். அது எட்டு பன்னெண்டுங்கிறது இப்போ உதாரணத்துக்கு கோபண்ணா சாருடைய ஜாதகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது நான் நிறைய விஷயத்தை கேட்டிருந்தேன். எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய ஜாதகம் தான் அப்படின்னா, இது வரைக்கும் யார் யாரெல்லாம் எட்டு பன்னெண்டு வராங்களோ அவங்ககிட்ட சேர்க்க மாட்டேன். ஆனா இவர்கிட்ட பழகும் போது தான் தெரியுது, எட்டு பன்னெண்டுங்கிறது அவங்களுக்கு தான் எட்டு பன்னெண்டு ஒழிய நமக்கு எட்டு பன்னெண்டு இல்லை, நமக்கு ரெண்டு ஆறு தானே. அதானே சார் ஆக்சுவலா எட்டு பன்னெண்டு போது உங்களுக்கு நேரம் கட்டு போச்சு, எங்கிட்ட பழக வரீங்க, உங்களுக்கு நேரம் கட்டு போச்சு, நம்மளுக்கு நேரம் கட்டு இல்லையே. இது வரைக்கும் நம்ம நினைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, எட்டு பன்னெண்டு என்பது பிரச்சனைக்குரிய நபர், இவங்கிட்ட பழகினா நமக்கு பிரச்சனை வரும். ஆனா இவர் இவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆயிட்டதால, இவர்கிட்ட நம்பிக்கிட்டதால நமக்கு பிரச்சனை எல்லாம் தரக்கூடிய நபர் இல்லை. ஆனா எந்த நேரத்துல என்ன ஆகும் தெரியாது. நைட்டு பாத்தீங்கன்னா சாருக்கும் அவருக்கும் ஒரே நிமிஷம் தான் இந்த இது பண்றது. இந்த காப்பி பண்ற விஷயத்துல அவ்வளவு கட்டாயமா என்கிட்ட வந்து காப்பி பண்ணி தான் அவனை சொல்லிட்டு உட்கார வச்சு நைட்டு 12:30 சார் இது பண்றதுன்னா காப்பி பண்ணி தான் ஆகணும், பெண்ட அதுல கூடு நான் பண்றேன் அப்படின்ற பரவாயில்ல சார். இல்ல இல்ல நீ காப்பி பண்ணி தான் ஆகணும், கம்ப்யூட்டர் லேப்டாப் வெளியில் ஆனா என்ன பண்ணுவ நீ உட்கார அப்படின்ற கம்மி உட்காந்துட்டேன். அப்பா அது நேரத்துல தான் எங்க திருட்டு போயிருக்க அந்த பையன் மொபைல். நமக்கு வேற வேணும்ல சார், ரெக்கார்ட் பண்றவர் அவர் எப்படி சார், அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, அவர் பாத்துக்குவாருன்ற. இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு தகராறு புரிஞ்சுக்க மாட்டார். ஏன்னா எட்டாவது போது அவருக்குதான் பிரச்சனை அது. அவர் என்ன பண்றாரு, தனக்கு வரக்கூடிய பிரச்சனையே பரவாயில்லை நான் ஏத்துக்கிறேன், இதுதான் எட்டு பன்னெண்டு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பாவ காரகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எட்டு பன்னெண்டு என்பது எதிர்மறையாக செயல்படக்கூடியது. எல்லாருக்கும் இருக்கிற நாலேஜ் இல்லாம வேற மாதிரி நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜ்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நாலேஜ் தானே இருக்கும். உதாரணத்துக்கு வருடத்துக்கு போறோம், போகும்போது என்ன பண்றோம், பஸ் ஏறிட்டீங்க சென்னைக்கு போறதுக்கு, நைட் 10 மணிக்கு ஏறிட்டீங்க, காலையில 6 மணிக்கு போயிடுவீங்க, எல்லாரும் பண்ற பிளான். எட்டு பன்னெண்டு ஆக்சிடென்ட்னா என்ன பண்றது சார், வண்டி பிரேக் விடணும் என்ன சார் பண்றது? அப்ப காலையில 10 மணிக்கு போறோம் சார், 10 மணிக்கு போற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கோம் சார், 4 மணி நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் சார், அதனால நீங்க 10 மணிக்கு ஏறணும் சார், 6 மணிக்கு ஏறிடுவோம் சார், 6 மணிக்கு ஏறிட்டு நம்ம காலையில 4 மணிக்கெல்லாம் போயிடுவோம் சார், அன்டைம் வந்தாலும் பரவாயில்ல சார். இந்த மாதிரி என்ன ஓட்டம் இருக்கும் அவங்களுக்கு, புரிதா பாருங்க சார். மற்ற நபர்களுக்கும் எட்டு பன்னெண்டுக்கும் என்னன்னா இந்த மாதிரி, அந்த மாதிரி தான் இவர் ஜாதகத்திலையும் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி பிரேக் பண்றது, அது எதிர்மறையா வேலை செய்யறது, அது எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள், கிரிட்டிக்கல் கேஸு, அதாவது ஒரு டாக்டருக்கு எட்டாவது பாவம் பத்து தொடர்பு போட்டு ஆப்ரேஷன் செத்து போனவெல்லாம் பிழைக்கிற ஆளா இருப்பாங்க, அதை செத்து போச்சு சொல்றாங்க இல்லையா, கிரிட்டிக்கல் கேஸு, இதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணனா சக்சஸ் ஆயிடும். அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் லைன்ல இருக்கிறவங்களுக்கு மூணாவது பவர் நல்லா இருந்து எட்டு பன்னெண்டு கிரிட்டிக்கல் கேஸ் இதை வந்து ரிப்பேர் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள்
ப்ராஜெக்ட் வந்து யாராலுமே பண்ண முடியாது, டெலிவரி பண்ண முடியாதுன்ற மாதிரி பாரு அப்படின்னாங்க. ஒரு டூ டேஸ் உட்காந்து பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் சக்சஸ் டெலிவரி ஆயிடுச்சு. மூணாவது பாவம் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஜாதகத்துல இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடப்பு திசை என்ன திசை